ஹலோ வியூஸ், நீங்கள் பார்க்குறது கேக்குது ஜென்எஸ் கிக்கர் ஸ்டுடியோஸ்னா அவரோட ஹோஸ். ஓகே, என்ன இது எடுத்து இதே மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இது நான் வந்து எடுத்துருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச்சில் பார்த்து வரைக்கும் இதில் ஏழு கிலோ பண்ணியிருப்பேன். ஆனால் என்ன, ஸ்டார்டிங்லேருந்து நான் பண்ணணும்னு நினச்சேன், போக போக தான் நல்ல விளையாடணுன்னு சொல்லிட்டு நானும் பாதையில்தான் எடுத்தேன். ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ப்ரோ பிளேயர் கிடையாது, பட் நான் இன்றைக்கி தான் இந்த இதில் தான் ஒரு ப்ரோ பிளேயராக நின்றுருப்பேன். அதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணால் அவ்வளோதான், ஊற்றுக்கணுன்னா இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் 3-1, ஆனால் இது கடைசியில் எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க. வெறி சும்மா வேறு லெவல் கேமிங் இது மேட்ச். ஏதோ ஒன்று கரெக்ட் தானே, இந்த வாலண்டியர் அனுசரம் என்ன பண்ணணும், நம்ம கஷ்டப்பட்டு அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஹெட் ஷாட்டு அது இதுன்னு நம்ம அடிச்சுப்போம். அங்கே பாருங்களா, இப்போ பாரு பின்னாடி ஒரு கட்சி தான். இல்லை நமக்கு எடுப்பா ஒன்று, நமக்கு எடுப்பாக்குள்ள இந்த மாதிரி ஒன்றா வந்து அடிச்சு போட்டுருவாங்க. ஊரே வந்து நம்ம கஷ்டப்பட்டு அடித்தவனுக்கு லைஃப் கொடுத்துருவாங்க. அடி சண்டாளி பார்த்தீங்களா, எப்படி லைஃப் கொடுக்காமல் போவாங்கன்னு. ஈழம் அதில் போட்டுக்கணும், இந்த மாதிரி ஆள் தெரியலனா சரி, கடைசியாக தோத்துட்டோம். அந்த விஷயம் ஓகே. அந்த அடுத்த மேட்ச் நாங்கள் வந்து இதுதான் எங்களுக்கு ரொம்ப கம்பேக்டாக இருந்தது. இவங்கன்னா அடிச்சிட்டே இருந்தாங்க, நம்ம ஒன்றும் வேகமாக முடிச்சு வேகம் தான், ஒன்றும் புரியலை. கையும் ஓடலை, காலும் ஓடலை. அதான் கிரனைடாக வாங்கி குவிச்சேன். கிரனைடு யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க கூட்டம் இல்லை. அதான் இந்த மேட்ச்சில் எங்களுக்கு பெரிய பின்னாடி போக போச்சு. ஏன்டா முக்கு சந்துக்கு போகிறேன் கேட்குறீங்க. கொஞ்சம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது செல்லு கொஞ்சம் ஸ்ட்ரெக்காக ஏதாவது, ஏன் தான் எங்களுக்கு தெரியல. இது சைடில் இந்த வீடியோ வாய்ஸ் இது ஏன் பிடிக்குன்னா தெரியல. திடீர்னு இங்கே செல்லு கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சா, அது அந்த சைடில் வந்து அப்படியே வீடியோ ரெக்கார்ட் இந்த வால்யூம் வந்து அப்படியே தெரியுது. சாரி கோல்டு அப்பா, முதல் கில்லு நான் பண்ணேன். நீங்கள் கண்ணு முன்னாடி இப்போ தான் கில் பண்ணுறேன். ஆஹா, என்ன நான் அடுத்தது ஒரு வீடியோ பண்ண போகிறேன். அது எப்படின்னா, நம்ம லேண்ட் மைன் தெரியுமா, அதை வந்து நம்ம பறக்க வைக்க முடியுமா. ஒரு பிஜலை தமிழ் சேனல்னு ஒருத்தர் வந்து அது வந்து பறக்க வச்சு காமிச்சாரு. அவர் அவர் மாதிரி என்னால் பறக்க வைக்க முடியுமான்னு ஒரு இதுக்கு தான் நானும் பண்ணான்னு பார்க்கேன். மேபி அதை என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு அப்புறம் நான் இன்னொரு வீடியோலாம் அதை சமையல் பண்ணுவேன். நான் கவனிக்கல, அதுதான் பிரச்சனை. கவனிக்காத கேப்பில் போட்டுருவாங்க. இல்லை ஏன் கருப்பு கலரில் வாங்க, ஏதாவது கருப்பு கலரில் எதாவது ட்ரெஸ் வந்துருக்கு, இல்லை அவங்களுக்கு தான் அப்படி இருக்கா. ஐயோ, ஒன்றும் நாக்டவுன் ஆகிட்டானே, சரி போனோமோ. நான் தான் அந்த முக்கால்வாசி இந்த டீமில் ஏன் நாக்டவுன் நடக்க போகிறது, எங்கே எப்போ இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அப்போ தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும். சேஃப்டி ஒன்று பாருங்க, எவ்வளோ ஸ்ட்ரிங்காக இருக்குது. நாங்கள் இத்தனை நான் ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் இப்போ வந்து கூட அவனை தேடி தான் போயிட்டுருக்கேன். அந்த மாட்டினா கோட்காய் மாற்றினா லைஃப் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் இங்கே சொல்ல ஒன்று போட்டுருவே நினைக்கிறீங்க, பார்ப்போம். கண்டிப்பாக போட்டுக்க மாட்டேன். நான் போட மாட்டேன், பட் நான் சாகவும் மாட்டேன். எனக்கு இதெல்லாம் காரணம், நான் நல்லா இது பண்ணது லைஃப் குறைச்சிட்றதுனால தான் எங்களால் முடியுது. நம்ம என்ன தான் தோக்கிறமா இருந்தால் நம்ம டீம் முடிஞ்சு ஹெல்ப்பை பண்ணணும் பார்த்தீங்களா. ஏழு கில்லு இது போதுங்க. சரி, இன்னொரு புது வீடியோ பார்க்குறதுக்கு பை 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 பை.